கைஸ் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வாழைத்தண்டு பஜ்ஜி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு வாழைத்தண்டை எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வாழைத்தண்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு சோடா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்சிருக்க பதத்து கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கலந்துக்காதீங்க. கடாயில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண உதவும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்னு நினைக்கிறவங்க வாழைத்தண்டை ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி இது நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருட்களையும் வெளியேற்ற ரொம்பவே உதவுது. வாழைத்தண்டு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அசிடிட்டி அண்ட் கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வாழைத்தண்டு பஜ்ஜி ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லா பஜ்ஜியும் பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வாழைத்தண்டு பஜ்ஜி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.